Hi friends, welcome to CRLS Kitchen. இன்றைக்கு நாங்கள் போல் ரொட்டி எப்படி செய்கிறன்னு பார்ப்போம். இது ஸ்ரீ லங்காவில் ஒரு ஃபேமஸான சாப்பாடு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு தேவையானது கோதுமைமா, தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய தேவை. இதுக்கு இப்போ ஒரு கிலோன்னு சொன்னால் இல்லைன்றாலும் ரெண்டு தேங்காய் அது திருவி போடணும். உப்பு, எண்ணெய், கொஞ்சம் லைட்டான சூடான தண்ணி. இது வடிவாக கையால் போய் செய்யலாம், பட் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் நான் இது செய்ய போகிறேன். இது நான் ஒரு 600 அல்லது 700 கிராம் அளவில் கோதுமை எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற மாவு கேட்ட அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இனி தேங்காய் பூ ஆட் பண்ணுவோம். நாங்கள் தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு பொல் ரொட்டி டேஸ்ட் அரிக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூடத்தான் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் பூ போட்ட பிறகு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கையால் இதை மிக்ஸ் பண்ணுற நல்லம் அந்த தேங்காய் பூவில் இருக்கிற ஈரம் வந்து மாவில் வந்தால் நாங்கள் அப்புறம் தண்ணி ஊற்றக்குள்ள கொஞ்சம் குறைய ஊற்றலாம். இனி நாங்கள் இதை பூட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதுக்கிடையில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஆட் பண்ணுவோம். நான் இதுக்கு ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கையில் ஒட்டாமல் கொஞ்சம் ரொட்டி நாங்கள் பிடிக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். பிறகு நாங்கள் தொடர்ந்து இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்போம். நம்மளுக்கு தெரியும் அந்த மா நல்லா பிசப்பட்டு தண்டு அந்த இதில் ஒட்டாமல் வரும், அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நாங்கள் செஞ்சால் ஓகே. இப்போ இந்த பதம் ஓகே. இப்படி நாங்கள் கையில் எடுத்தோன்னே இப்படி கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்படி எடுத்தால் ஓகே. பொல் ரொட்டிக்கு சிலவங்க வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டையும் நல்ல சின்ன சின்னாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணுறேன்டா தேங்காய் பூ போட்ட அந்த கையோடே அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காதா அதில் நான் ஆட் பண்ணலை. இது நாங்கள் 10-15 நிமிஷம் வந்து வைக்க தேவையில்லை, உடனே செய்யலாம். வாங்க நம்ம ரொட்டியை செய்வோம். இப்போ இந்த சட்டி அங்கால ஹீட் ஆகட்டும். அதுக்கிடையில் நாங்கள் இந்த ரோலிங் பின் கட்டிங் போட் ரெண்டுக்கும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரொட்டியை தட்ட ஆரம்பிப்போம். இப்போ ரொட்டி சுடக்குள்ள போகும் அடுப்பை சிம்மில் வைக்கணும்.
நாங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி நார்மலாக சப்பாத்தி செய்வோமோ அப்படி இதை செய்கிறது தான். சப்பாத்தி கடும் மெல்லுசாக செய்வோம், இது வந்து கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கனமாக செய்யணும் புல் ரொட்டி. இப்போ இப்படி உருட்டி ஓரளவு இந்த கணத்தில் செய்தால் போதும். இனி இதை எடுத்து அடுப்பில் போட்டுட்டு ரெண்டு பக்கம் மாறி மாறி சுட்டெடுத்தால் ஓகே. இப்படி ரெண்டு சைட்டும் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்தால் ரொட்டி இனி ரெடி ஆகிட்டுது. இனி ரொக்கினா ஓகே. இப்படி மற்றதுலையும் சுட்டெடுப்போம். இப்போ சுட்டு முடிஞ்சது, நான் பிளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ ஃபைனலாக எங்களோட ரொட்டி முடிஞ்சுது. இதுக்கு தேங்காய்ப்பூ சம்பல், கட்டை சம்பல், சிக்கன் கறி, பருப்பு கறி எதென்றாலும் ஓகே. நான் இன்றைக்கு இது மூன்றும் செய்திருக்கிறேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும்.